بسم الله الرحمن الرحيم. فارتقي في الخير وارقى افقا، انها العلياء تبغي مسلما، انت عنوان لامجاد الالى، فاهجر الاوحال واصعد في السماء، فاهجر الاوحال واصعد في السماء. الحمد لله رب العالمين، ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد، فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها، وكل محدثه بدعه، وكل بدعه ضلاله، وكل ضلاله في النار. اللهم اللهவை போற்றி புகழ்ந்தவனாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, மிக உயரிய வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் நடைமுறைகளில் மிகச்சிறந்த நடைமுறை, முன்மாதிரி மிக்க வழிகாட்டுதல் எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதலாகிய சுன்னா என்றும், விடயங்கள் விவகாரங்கள் என்று வருகிற பொழுது மிக கெட்ட மோசமான விவகாரம், அல்லாஹுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்பு இந்த புனித தீனுல் இஸ்லாத்திலே புதிது புதிதாக உட்புகுத்தப்பட்டவை, இவ்வாறு உட்புகுத்தப்பட்ட அனைத்து அம்சங்களும் பிதாக்கள், பிதாக்கள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது அல்லாஹுவை மறுத்து மறந்து வாழ்ந்த சமுதாயத்தினருக்காக வேண்டி நாளை மறுமையில் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த நரக படுகொலியின் பால் இட்டு செல்லும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒவ்வொரு ஹுதுபா பிரசங்கங்களிலும், இது போன்ற ஒவ்வொரு மார்க்க உபன்யாசங்களிலும் மக்களுக்கு எச்சரிக்கை வாசகமாய் விடுத்த இந்த வாசகத்தை கூறியவனாய் இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான அருள்மிகு ரமலானுடைய மாதத்தை அடைந்த நாங்கள் ரமலானுடைய அரைவாசி பகுதியையும் கடந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய அருள் இந்த ரமலானை அடைய கிடைத்த பாக்கியம். அதே மாதிரி இந்த ரமலானை முழுக்க முழுக்க அடைந்து, இந்த ரமலான் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்குகிற மாற்றத்தை, இந்த ரமலான் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்குகிற தக்குவாவை அடைந்த சமூகமாக, முழுமையாக இந்த ரமலானுடைய பலாபலன்களை அடைந்த சமூகமாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா மாற்றி நாளை மறுமையில் ரையான் என்ற அந்த சுவன வாயிலினூடாக சுவர்க்கத்தை நுழைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அன்புக்குரிய தோழர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய மார்க்கம் இது, இந்த தீனுல் இஸ்லாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இந்த உலகத்துக்கு வந்தார்கள். மக்கா நகரிலே
குஃபுரும் ஷிர்க்கும் நிறைந்து காணப்பட்ட அந்த மக்கா மாநகரிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை, இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரகசியமாக முன்னெடுக்குகிறார்கள், அதற்கு பின்பு பகிரங்கமாக சொல்லுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான நாயன் கிடையாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், அதற்கு மேல் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹுவை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கையை சமுதாயத்துக்கு போதிக்குகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கு சத்தியம் இருக்குகிறதோ, எங்கு சத்தியம் இருக்குகிறதோ அங்கு நிச்சயமாக எதிர்ப்பு வரும் என்ற அடிப்படையில் நபிகளார் ஏசப்பட்டார்கள். நபிகளார் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு மிரட்டி அடிக்கப்பட்டார்கள். நபிகளார் பொய்யன் என்று சொல்லப்பட்டார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். நபிகளார் ஒரு பொயம் சொல்லக்கூடிய, ஒரு கவிதை சொல்லக்கூடிய ஒருவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அத்துணை துன்பங்களையும் பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மிக பொறுமையாக இருந்தார்கள். ஒன்று இரண்டு வருடங்கள் கிடையாது, ஒன்று இரண்டு வருடங்கள் சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கவில்லை தோழர்களே. சுமார் 13 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையோடு இருந்தார்கள். சுமார் 13 வருடங்கள் எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்க பிரச்சார பணியை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் சத்தியமாக சொல்லுகிறோம். ஆனால் சிறிது சிறிது பிரச்சனைகள் வரும் பொழுது தடம் வரலக்கூடிய சமூகமாக இருக்கிறோம். ஆனால் அன்று நபி அவர்கள் 13 வருடம் அல்லாஹ்விடம் இருந்து எந்த விதமான யுத்தத்துக்கான அழைப்பானையும் வரவில்லை, அல்லாஹ்விடம் இருந்து எந்த விதமான பதிலடி கொடுப்பதற்கான அங்கீகாரமும் அல்லாஹிடத்திலே இருந்து வரவில்லை. நபிகளார் சுஜூது செய்கிறார்கள், நபிகளாருடைய அந்த முதுகுப்புறத்திலே ஒட்டகத்தின் குடல்களை வீசினார்கள். அல்லாஹுடைய தூதர் பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹிடத்திலே அந்த யுத்தத்துக்கான அழைப்பானையை கேட்டு அல்லாஹுடைய தூதர் துவா செய்யவில்லை. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்கிற மிகப்பெரிய படிப்பினை நிறைந்த ஒரு சம்பவம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். அல்லாஹுடைய தூதர் மக்கா மாநகரிலே இருந்து மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அந்த மதீனா சமூகம் நபிகளாரை மனம் திறந்து வரவேற்றார்கள், மனம் கவர்ந்து வரவேற்றார்கள். அல்லாஹுடைய தூதரிடம் சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய குடும்பம், அத்துணையையும் கூட உங்களை நான் அதிகமாக நாங்கள் பாதுகாப்போம், உங்களுக்கு அடைக்கலம் தருவோம், உங்களுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் நாங்கள் தருவோம் என்று மனம் உவந்து அல்லாஹுடைய தூதரை வரவேற்றார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளார் செல்கிறார்கள் ஹிஜ்ரி என்ற அந்த முதலாவது வருடத்திலே அல்லாஹுடைய தூதர் அங்கே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அமைக்குகிறார்கள். தான் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்லாம் எதை சொல்லுகிறது? அரசியல் என்றால் என்ன? சமூக கட்டமைப்பு என்றால் என்ன? அந்நிய மதத்தோடு எப்படி நாங்கள் வாழ வேண்டும்? மாற்று மத கலாச்சாரம் என்றால் அவர்களோடு முஸ்லிம்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று அத்துணை அம்சங்களையும் பொருந்திய மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா தேசத்திலே உருவாக்குகிறார்கள். தோழர்களே, ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகிறது. அல் குர்ஆன் பேசுகிறது, உதினல் லதீன யுகாதலூன பிஅன்னஹும் துலிமு, நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதா, உங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறதா, நீங்கள் பதிலடி அடியுங்கள், நீங்கள் எதிர்த்தாக்குதல் மேற்கொள்ளுங்கள். அதற்கு பின்னர் அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகிறது, நீங்கள் போர் செய்யலாம், உங்களோடு எதிர்ப்பவர்களை, உங்களோடு முட்டிக்கொண்டு வருபவர்களுடன் நீங்கள் போர் புரியலாம் என்று இஸ்லாம் மிக அழகாக இந்த போருக்கான அங்கீகாரத்தை, போருக்கான பெர்மிஷனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறது. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறந்த மண் மக்கா மாநகர், மக்கா மாநகரிலே ஒருவன் தனது சொந்த ஊரிலே எப்படி இருப்பான்? முழுமையான அங்கீகாரத்தோடு, முழுமையான சுதந்திரத்தோடு வாழக்கூடியதுதான் அவனுடைய சொந்த ஊர், சொந்த பிரதேசம். அந்த பிரதேசத்தை விட்டு நபிகளார் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள், கொலை செய்வோம் என்றார்கள். எத்துணை துன்பங்களையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த பின்பு அல்லாஹ்விடம் இருந்து அந்த போருக்கான அங்கீகாரம், போருக்கான கட்டளை வருகிறது. நபிகளார் ஆரம்பமாக சில சில விடயங்களை மேற்கொள்கிறார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் யோசிக்குகிறார்கள், மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக் காஃபிர்கள், அந்த குஃபார் குரைஷ், குரைஷி காஃபிர்கள் அவர்களுடைய வியாபாரங்களை பெரும்பாலும் ஷாம் பிரதேசத்திலே தான் அமைத்துக் கொள்வார்கள். ஷாம் என்றால் இன்றைய சிரியா போன்ற நாடுகளை சொல்லலாம். இந்த ஷாம் பிரதேசத்திலே தான் அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். மக்காவிலே இருக்கின்ற
பெரும் பெரும் தலைவர்கள் அபு ஜஹல், உத்துபா, உத்தைபா, ரபியா, இப்படி எல்லோரும் பெரும்பான்மையான சமூகத்தினர். அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவர்களுடைய வியாபார முதலீடுகளை, அவர்களுடைய வணிக முதலீடுகளை அந்த சமூகத்துக்கு முன்வைப்பார்கள். அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். அந்த பணத்தை, அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சமூகம், ஒரு கரவன் அல்லது ஒரு வணிக கூட்டம் என்று சொல்லலாம், அந்த கரவன் அதை எடுத்துக்கொண்டு ஷாமுடைய பிரதேசத்துக்கு கொண்டு போவார்கள். ஷாமுக்கு கொண்டு போய் சுமார் 2 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 6 மாதங்கள் தொடர்ந்து வியாபாரத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள். பெருமளவிலான தொகையை இலாபமாக ஈட்டுவார்கள். பெருந்தொகை சொத்துக்களுடன், பெருமதியான வியாபார சொத்துக்களுடன் மீண்டும் அவர்கள் மக்காவை நோக்கி திரும்பி வருவார்கள். 6 மாதங்கள் மக்காவிலே அவர்கள் அந்த சேர்த்த சொத்துக்களை அப்படியே அவர்கள் செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய, மக்கா முஷ்ரிக்குகளுடைய அந்த வியாபார ஒரு நிலையமாக இருந்து கொண்டிருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க ஷாமுடைய பிரதேசத்திலே அமைந்திருந்தது. அப்ப நபிகளார் பார்க்குகிறார்கள், இவர்கள் ஷாமுக்கு வியாபார கூட்டங்களை இவர்கள் அனுப்புகிறார்கள். இவர்கள் ஷாமுக்கு செல்வதாக இருந்தால் மக்காவிலே இருந்து மதீனாவுடைய எல்லையை தாண்டித்தான் ஷாமுக்கு செல்ல வேண்டும். மக்காவிலே இருந்து மதீனாவுடைய எல்லையை தாண்டித்தான் அவர்கள் ஷாம் பிரதேசத்துக்கு செல்ல வேண்டும். அப்ப நபிகளார் பார்க்குகிறார்கள், இந்த வியாபார கூட்டத்தை எங்களோடு முட்டிக்கொண்டு வருபவர்களை, எங்களோடு தர்க்கித்துக் கொண்டு வருபவர்களை, எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நாங்களும் தீண்டி பார்க்க வேண்டும் தானே, நாங்களும் அவர்களோடு முட்ட வேண்டும் தானே. ஒன்றிருக்கில் நீ இஸ்லாத்துக்கு வா, ஒன்றிருக்கில் இந்த நேர்வழியின் பால் வா, அல்ல என்றால் உன்னை நான் பலவீனப்படுத்துவேன், உன்னை நான் பலவீனப்படுத்துவேன். அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற இந்த போர் என்ற அங்கீகாரத்தின் மூலம் உன்னுடன் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் சில சில கூட்டங்களை தயாரித்து, சஹாபாக்களிலே சில சில கூட்டங்களை தயாரித்து நபிகளார் இந்த வியாபார கூட்டங்களை, இந்த வணிக கூட்டங்களை எதிர்ப்பதற்காக அவர்களை வழிமறிப்பதற்காக அனுப்புவார்கள். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 2 வருடம் ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபார கூட்டம் ஒன்றை தடுப்பதற்காக செல்லுகிறார்கள். வியாபார கூட்டம் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி வருகிறார்கள். மக்காவிலே இருந்து ஷாமை நோக்கி வருகிறார்கள். மதீனாவுடைய எல்லையை தாண்டித்தான் அவர்கள் செல்ல வேண்டும். அப்ப ரமலானுடைய மாதத்துக்கு சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு ஜுமாதல் ஊலா என்று சொல்வார்கள், அந்த ஜுமாதல் உஹ்ரா அல்லது ஜுமாதல் ஊலா அல்லது ஜுமாதல் உஹ்ரா, இந்த ஜுமாதல் உஹ்ராவுடைய மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து அபு சுஃபியான் என்கிற மிகப்பெரிய ஒரு தளபதியின் தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. அந்த வியாபாரத்தை கூட்டத்தை தாக்குவதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய எல்லையை அடைகிறார்கள். வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நபிகளார் அந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்பே மதீனாவுடைய எல்லையை தாண்டி அந்த வியாபார கூட்டம் சென்று விடுகிறது. நபிகளார் திரும்பி வந்து விடுகிறார்கள். சஹாபாக்களும் திரும்பி வருகிறார்கள். மீண்டும் ரமலானுடைய மாதத்திலே அவர்கள் ஷாமிலே இருந்து மக்காவை நோக்கி புறப்பட போகிறார்கள். பெருந்தொகையான சொத்துக்கள், பெருந்தொகையான இலாபங்களையும் சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு மக்காவை நோக்கி அபு சுஃபியானுடைய அந்த தலைமையிலான வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி செல்ல போகிறது என்ற செய்தி நபிகளாருக்கு கேள்விப்படுகிறது. நபிகளார் மீண்டும் சஹாபாக்களை அவசரமாக ஒன்று கூட்டுகிறார்கள். அவசரமாக சஹாபாக்களை ஒன்று கூட்டி கேட்கிறார்கள், இப்படித்தான் அபு சுஃபியானுடைய ஏற்கனவே நாங்கள் தவறவிட்ட அந்த வியாபார கூட்டம் மீண்டும் ஷாமிலே இருந்து மக்காவை நோக்கி வரப்போகிறார்கள். அவர்களை நாங்கள் தாக்குவதற்காக செல்வோமே என்று அந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பேரை அழைத்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய வீடு மதீனாவிலே பின்புறத்திலே இருக்கிறது, மதீனாவின் ஒதுக்குப்புறத்திலே தூரப்பகுதியிலே இருக்கிறது, எனது வீட்டிலே ஒட்டகம் இருக்கிறது, அன்றைய வாகனம் ஒட்டகம் இருக்கிறது, நான் போய் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேனே, ஆயுத பலத்துடனும் ஆள் பலத்துடனும் நாங்கள் செல்வோமே என்று சொன்னதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யுத்தத்துக்காக செல்லவில்லை, வெறுமனே ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக, அட்டாக் பண்ணுவதற்காக தான் நாங்கள் போகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை தடுத்துவிட்டு அப்படியே அவர்கள் மதீனாவுடைய எல்லை புறத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இவ்வாறு இருக்க அபு சுஃபியான், யார் இந்த அபு சுஃபியான், இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய படைத்தளபதி, நல்ல புத்திசாலி, திறமைசாலி, நல்ல போர்க்களங்கள், போர்க்கான அனைத்து செயற்பாடுகளையும் அறிந்த நுணுக்கமான ஒரு மனிதர் இந்த அபு சுஃபியான். அபு சுஃபியானுக்கு கேள்விப்படுகிறது, முஹம்மது என்னை தாக்குவதற்காக வருகிறார், இஸ்லாமியர்கள் என்னை எதிர்கொள்வதற்காக வருகிறார்கள், எனவே அதற்கான
ஆயத்தங்களை நானும் செய்ய வேண்டும் என்று இரண்டு முக்கியமான நடவடிக்கைகளை அபூ சுஃபியான் மேற்கொள்கிறான். முதலாவது நடவடிக்கை என்ன? ஷாமிலே இருந்து ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். ஷாமிலே இருந்து ஒருவரிடம் ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். இப்படித்தான் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய முதலீடுகளின் மூலமாக சம்பாதித்த இலாபங்களை கொண்டு நாங்கள் மக்காவுக்கு வர இருக்கிறோம். ஆனால் மதீனாவுடைய எல்லை பகுதியிலே முஹம்மதுடைய சமூகம் எங்களை தாக்குவதற்காக இருக்கிறார்கள். எனவே எங்களை பாதுகாப்பதற்காக மக்காவிலே இருந்து பெருந்தொகையான படைகளை கூட்டிக் கொண்டு எங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று ஒரு கடிதத்தை அபூ சுஃபியான் அனுப்புகிறார். மற்றொரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார். என்ன நடவடிக்கை? அபூ சுஃபியான் இன்னும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார். மக்காவிலே இருந்து எங்களை பாதுகாப்பதற்கு அந்த சமூகம் வருவதற்கு முன் முஹம்மதுடைய சமூகம் எங்களை அட்டாக் பண்ணினால், முஹம்மதுடைய சமூகம் எங்களை தாக்கினால் அந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்வது? அதனால அந்த அபூ சுஃபியான் மற்றொரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார். வல்லமையாக போகின்ற அந்த பாதையை மாற்றி கரை வழி பாதையாக கரையோர பிரதேசமான ஒரு பகுதியினுள் உள் பாதையிலே அப்படியே சென்று அந்த மதீனாவுடைய எல்லையை தாண்டி மக்காவுக்கு செல்லுகிறார். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மக்காவிலே ஒரு படை தயாராகிறது முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்காக. இங்கே அபூ சுஃபியான் இரண்டு திட்டங்களை தீட்டி தயாராகிறான். இப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நபிகளாருக்கு வகி வருகிறது, வர் ரக்பு அஸ்வல மின்கும், அபூ சுஃபியான் உங்களை விட்டு தாண்டி விட்டார், அபூ சுஃபியான் உங்களை விட்டு தாண்டி விட்டார், நீங்கள் இங்கே இருந்து எந்த பிரயோசனமும் கிடையாது என்று அல்லாஹ்விடம் இருந்து வகி வருகிறது. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்திலே அபூ சுஃபியான் மீண்டும் குறைஷி காபிர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய மிகப்பெரிய வெறுமதியான இலாபங்களையும் எடுத்துக்கொண்டு வந்த நாங்கள் மதீனாவுடைய எல்லையை தாண்டி முஹம்மதுடைய அந்த நாங்கள் வந்துவிட்டோம், நாங்கள் சேஃபாக நாங்கள் வந்துவிட்டோம், எனவே நீங்கள் வர தேவையில்லை, நீங்கள் படையை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது என்று மீண்டும் அந்த மக்காவிலே இருக்கிற அபூ ஜஹலுக்கு கடிதம் எழுதுகிறான். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்திலே அபூ ஜஹல் பார்க்கிறான், எங்களை எதிர்த்தவர்கள் எங்களால் விரட்டி அடிக்கப்பட்ட சமூகம், எங்களால் விரட்டி அடிக்கப்பட்ட சமூகம், ஒரு காலத்திலே ஒதுக்குப்புறமாக தவாவை மேற்கொண்டவர்கள் இன்றைக்கு தனிமையான சாம்ராஜ்யத்தை அமைத்து இன்றைக்கு இஸ்லாம் என்றும் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த தௌஹீத் கொள்கையை இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விடக்கூடாது, இவர்களை ஆரம்பத்திலே கிள்ளி எறிந்தால் தான் இவர்களுடைய வளர்ச்சியை எங்களால் தடுக்க முடியும். எனவே யுத்தத்துக்கான தயாரை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம், நாங்கள் யுத்தத்துக்கு செல்வோம், அந்த முஸ்லிம் சமூகத்தை, அந்த நபிகளாருடைய சமூகத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கு ஃபேஸ் பண்ணுவதற்கு தயார் என்ற அடிப்படையில் அந்த மக்காவுடைய பிரதேசத்திலே இருந்த ஒவ்வொரு வீடுகளிலும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்த ஒவ்வொரு வாலிபனை வற்புறுத்தி அவர்கள் கூப்பிட்டு கொண்டு சுமார் 1000 பேர் கொண்ட பெரிய ஒரு படையை கூட்டிக் கொண்டு அந்த பதில் என்ற அந்த களத்தை நோக்கி முற்படுகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளாருக்கு கேள்விப்படுகிறது, இப்படி அபூஜஹல் தலைமையிலான பெரிய ஒரு படை என்னை தாக்குவதற்கு வருகிறது, அபூஜஹல் தலைமையிலான பெரிய ஒரு படை எங்களை தாக்குவதற்கு வருகிறது, நாங்கள் யுத்தத்துக்கான தயார் நிலையிலே வரவில்லை, எங்களிடத்திலே ஆயுத பலமும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது, என்ன செய்வது? உடனேயே சஹாபாக்களை ஒரு இடத்திலே கூப்பிடுகிறார்கள். வாதி ஜஃப்ரான் என்கிற ஒரு இடத்திலே கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களிடத்திலே ஒபீனியன் கருத்து கேட்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், நாங்கள் யுத்தத்துக்கான தயார் நிலையிலே வரவில்லை, வியாபார கூட்டத்தை தாக்குவதற்காகத்தான் வந்தோம், இடையில் எங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டது, என்ன செய்வது? இப்பொழுது நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள், அஷீரு அலைய, நீங்கள் உங்களுடைய மஷூராக்களை, உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் தெரிவியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தயார் நிலையிலே இருக்கிறோம், ஃபம்தி, நீங்கள் எந்த புறப்பாடின் பால் செல்லுகிறீர்களோ அதே அடிப்படையில் நாங்களும் உங்களோடு சேர்ந்து வருகிறோம். உமர் எழும்புகிறார் ரழியல்லாஹு அன்ஹு, அதே வார்த்தையை சொல்லுகிறார் மிக்தாத் இப்னு அம்ர்
அல்லாஹ்வர்கள் என்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நினைத்து விடக் கூடாது, பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதை போன்று நாங்கள் சொல்லுவோம் என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது. என்ன சொன்னார்கள் அவர்கள்? இதுஹப் அந்த வரப்புக, நீயும் உங்களுடைய இறைவனும் சென்று யுத்தம் புரியுங்கள். இன்னா ஹாஹுனா காஇதூன், நாங்கள் இங்குதான் உட்கார்ந்து கொண்டிருப்போம், நாங்கள் உங்களோடு யுத்தம் செய்ய வரமாட்டோம் என்று அந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதை நாங்கள் சொல்ல மாட்டோம். மாறாக இதுஹப் அந்த வரப்புக, நீங்களும் உங்களுடைய இறைவனின் யுத்தத்தின்பால் புறப்படுங்கள். இன்னா மஅகுமா முகாதிலூன், நாங்களும் உங்களோடு யுத்தம் செய்வதற்கு தயார். ஆள் பலம் குறைவது என்று பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஆயுத பலம் இல்லை என்பது பிரச்சனை இல்லை. ஈமானிய உறுதி இருக்குகிறது, ஈமானிய பலம் இருக்குகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்குகிறது, நாங்கள் யுத்தத்துக்கு செல்லுவோம் என்ற ஒரு உறுதியான வார்த்தையை மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நபிகளார் இன்னும் ஒரு திருப்தி அடையவில்லை, நபிகளாருக்கு சட்டிஸ் போதாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், அஷீரு அலைய, உங்களுடைய ஆலோசனைகளை தெரிவியுங்கள் தெரிவியுங்கள் என்று. அந்த நேரத்திலே ஸஅத் இப்னு முஆத், யாருடைய மரணத்தை கேட்டு அர்ஷ் நடுங்கியதோ அந்த ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். ஸஅத் எழும்பி, யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க மதீனா வாசிகளுடைய கருத்துக்களையா கேட்கிறீர்கள், மதீனா வாசிகளுடைய ஒபீனியனையா கேட்கிறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஸஅத் கேட்கிறார். அஜல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமாம், மதீனா வாசிகளுடைய கருத்துக்களை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்திலே அந்த சமூகத்திலே அதிகூடிய சஹாபாக்களாக, அந்த படையிலே அதிகூடிய சஹாபாக்களாக அன்சாரி நபி தோழர்கள் மதீனா வாசிகள் தான் இருந்தார்கள். மெஜாரிட்டி அவர்களாக இருந்ததால் அவர்களுடைய கருத்து மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற விடயத்தை கேட்கிறார்கள். ஸஅத் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறோம், உங்களை பாதுகாப்போம் என்று நாங்கள் உறுதியளித்திருக்கிறோம், நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் எங்கு போக சொன்னாலும் நாங்கள் உங்களோடு வர தயார், ஒரு கடலை தாண்டுமாறு சொல்லுகிறீர்களா, அதற்கும் நாங்கள் தயார், புறப்படுங்கள், செல்லுங்கள், எல்லோரும் தயாராகுங்கள், யுத்தம் புரிவோம், அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஆணித்தரமாக கூறிய பொழுது அல்லாஹுடைய தூதர் சந்தோஷம் அடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சந்தோஷம் அடைகிறார்கள், சீரு பிஸ்மில்லா, சீரு பிஸ்மில்லா, புறப்படுங்கள், அல்லாஹுடைய பெயரை கொண்டு புறப்படுங்கள், நாங்கள் எத்துணை பேரையும் சந்திப்பதற்கு தயார், நாங்கள் எத்துணை பேரையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு தயார் என்ற அடிப்படையில் பத்ரை நோக்கி அந்த படை செல்லுகிறது. மறுபக்கத்திலே அபூ ஜஹலுடைய படை வருகிறது. அபூ ஜஹல் என்ன தெரியுமா சொல்லுகிறான், நான் பத்ருக்கு செல்லுவேன், பத்ருக்கு சென்று அங்கே நான் கூத்தடிப்பேன், கும்மாளம் போடுவேன், அங்கே அடிமை பெண்களை ஆடவிட்டு நான் சந்தோஷம் அடைவேன், முஸ்லிம்களை அழித்தொழித்து விட்டு இஸ்லாத்தை அழித்து விட்டு அந்த பத்ருடைய களத்திலே 3 நாள் நான் அந்த பத்ருடைய வெற்றியை கொண்டாடுவேன் என்று அந்த நேரத்திலே தம்பட்டம் அடித்துக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு சொன்னான் அந்த அபூ ஜஹல். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ருடைய களத்தை நோக்கி 2 பேரும் வந்தடைகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா, வலௌ தவா அத்தும் லக்தலஃப்தும் ஃபில் மீஆத், எதிரிகளும் நீங்களும் பேசிக்கொண்டு வந்திருந்தாலும் சரியாக இந்த பத்ருடைய இடத்தை வந்தடைந்திருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர்கள் 2 பேரும் ஒரே இடத்தை வந்தடைகிறார்கள். நீங்கள் பேசி கதைத்துக் கொண்டு வந்திருந்தாலும் நீங்கள் இந்த இடத்திலே சரியாக வந்தடைந்திருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும் இந்த பத்ர் என்பது நீர்நிலைகள் நிறைந்த ஒரு பகுதி. மதீனாவிலே இருந்து சுமார் 145 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஒரு நீர்நிலைகள் நிறைந்த ஒரு பகுதிதான் இந்த பத்ருடைய பிரதேசமாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த ஆயுதங்களையும் இருந்த நபிகள் சஹாபாக்களையும் கூட்டிக் கொண்டு அல்லாஹுடைய தூதர் பத்ருடைய களத்திலே கேம்ப் அமைக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே கேம்ப் அமைக்குகிறார்கள், முகாமிடுகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, யுத்தத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நபிகளார் மேற்கொள்ளுகிறார்கள். மறுபக்கத்திலே அபூ ஜஹலும் அபூ சுஃபியானும் சேர்ந்து மிகப்பெரிய தலைவர்கள். நானும் நீங்களும் நினைப்பதை போன்று கிடையாது. நபிகளார் கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ, உங்களுக்கு தெரியும் தானே, நபிகளார் கேட்டார்கள், யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு ஒன்றைக்கில் அபூ ஜஹலை தா அல்லது உமரை தா என்று கேட்டார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தந்திரதாரிகள் அவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள், தளபதிகள், பெரும் பெரும் நுணுக்கங்களை அறிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு யுத்தத்திற்கான தயார் நிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும்,
அந்த நாளையிலே நபிகளாருடைய காலத்திலே யுத்தம் என்றால் மரபு ரீதியான யுத்தம், ட்ரெடிஷனல் அந்த மரபு ரீதியான ஒரு யுத்தம் என்று சொல்லுவார்கள். மைதானத்துக்கு சென்றால் மாத்திரம்தான் சண்டை, அதாவது களத்துக்கு சென்றால் மாத்திரம்தான் சண்டை, களத்திலே இருந்து வெளியே வந்துவிட்டால் அங்கு சண்டை கிடையாது. இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வதை போன்று மோசமான போர் கலாச்சாரம் அன்றைக்கு இருக்கவில்லை. அன்றைக்கு இருந்தது மரபு ரீதியான ஒரு போர், மரபு ரீதியான யுத்தம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே இருந்த ஒரு நபித்தோழரை அழைத்து செல்கிறார்கள், போய் குறைஷி காபிகளுடைய சைடை பார்த்து விட்டு வா, அவர்களுடைய முகாமை பார்த்து விட்டு வா, எத்துணை பேர் இருக்கிறார்கள், என்ன என்ன ஆயுதம் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்களை ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் எங்கள் தயார் நிலைகளை செய்து கொள்ள முடியும் என்று ஒரு சஹாபியை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகிறார். அவர் சென்று விட்டு பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எத்துணை பேர் என்று கணக்கிட முடியாது, ஆனால் ஒரு நாளைக்கு சுமார் 9 அல்லது 8 ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுகிறார்கள். ஒரு நாளைக்கு சாப்பிடுவதற்கு மாத்திரம் 8 அல்லது 9 ஒட்டகங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஸ் பண்ணுகிறார்கள், அவர்கள் 1000க்கும் அதிகமானவர்களாக இருப்பார்கள் என்று. 200க்கும் மேற்பட்ட குதிரைகளை கொண்டு வந்திருந்தார்கள், பெரும் ஆயுதங்கள், கவச ஆடைகள், யுத்தத்துக்கான முழுமையான தயார் நிலையிலே வந்தார்கள். இவர்கள் வியாபார கூட்டத்தை தாக்குவதற்காக வந்த சமூகம் மாத்திரம்தான். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு நபிகளார் வசியத்தை செய்கிறார்கள், நபிகளார் சில உபதேசங்களை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே யுத்தத்துக்கான போர்க்களத்துக்கு நபிகளார் சென்று பார்க்கிறார்கள். நாளை யுத்தம் என்றால் வெள்ளிக்கிழமை தான் யுத்தம் நடந்தது, ரமலானுடைய மாதம் பிறை 17வது ஆண்டு ஒரு வெள்ளிக்கிழமை தான் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தத்துக்கு முந்தின அன்று ஒரு பின்னேரம், அதாவது பின்னேறம் ஒரு நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அந்த யுத்த களத்தை பார்வையிடுவதற்காக செல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் சொல்லுகிறார், ஹாதா மஸ்ரஉ ஃபுலான் இப்னு ஃபுலான், இந்த இடத்திலே நாளைக்கு இன்னார் இன்னார் கொல்லப்படுவார், இந்த இடத்திலே அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்திலே உத்துபா கொல்லப்படுவான், இந்த இடத்திலே உமையத் இப்னு ஹலஃப் கொல்லப்படுவான், இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி அடுத்த யுத்தம் நடைபெறுகிறது, நபிகளார் எந்த இடத்தை காட்டி இந்த இடத்திலே இன்னார் இன்னார் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்களோ அதே இடத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் அன்பாலை பிரட்டி பாருங்கள். குர்ஆனிலே சூரத்துல் அன்பால் அழகான முறையிலே பதிரை பேசுகிறது. குர்ஆனிலே சூரத்துல் அன்பால் அழகான முறையிலே பதிரை மிக அழகாக சொல்லுகிறது. சூரத்து ஆல இம்ரானிலே அல்லாஹ் பேசுகிறான். நபிகளார் ஹதீஸிலே, புகாரியிலே, முஸ்லிமிலே ஆதாரபூர்வமான செய்திகளிலே அழகான முறையிலே இந்த பதிரை பத்தி எமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் இப்படி சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி வருகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் ஒரு முடிவெடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளைய தினம் இந்த எதிரிகளோடு நடக்கின்ற இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தோல்வி அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு என்ன வழி? அந்த நேரத்திலே சஹாபாக்கள் முடிவு செய்கிறார்கள், ஒரு உயரமான இடத்திலே நபிகளாருக்கு ஒரு கூடாரத்தை கட்டுகிறார்கள். ஒரு கூடாரத்தை கட்டி 2 குதிரைகளையும் வைத்து விட்டு நபிகளாருக்கு பாதுகாப்பாக ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வைக்குகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு நபிகளார் துஆ கேட்டார்கள் என்றால் கண்ணீர் மல்க மல்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹும்மா அன்ஜிஸ் லீ மா வஅத்தனி, யா அல்லாஹ், எனக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை அத்தந்து விடு. அல்லாஹும்மா அன்ஜிஸ் லீ மா வஅத்தனி, எதை நீ எனக்கு இந்த பதருடைய தினத்திலே வாக்களித்தாயோ அதை நீ தந்து விடு. அல்லாஹும்மா இன் தஹ்லிக ஹாதிஹில் இஸாபத்து ஃபில் இஸ்லாம், இந்த கூட்டம் நாளைய தினம் அழிக்கப்படுமாக இருந்தால், முஸ்லிம்கள் நாளைய தினம் தோல்வி அடைவார்களாக இருந்தால், லன் துஅபத ஃபில் அர்லி அபதா, நாளைக்கு மறுதினம் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த இஸ்லாத்தை நீ பாதுகாரு என்று அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது துஆ கேட்டார்கள். பக்கத்திலே பார்த்து கொண்டிருந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், நபிகளாருடைய தோளிலே இருந்த துண்டு அப்படியே கீழே விழுகிறது. அந்த அளவுக்கு விம்மி விம்மி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஹஸ்புக்கல் யானையா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, போதும் போதும், நீங்கள் துஆ கேட்டது போதும், கத் அல் ஹத்த அலா ரப்பிக்கே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதிகம் அதிகம் கேட்டு விட்டீர்கள், இதற்கு மேல் கேட்க வேண்டாம், போதும், அல்லாஹ்விடத்திலே கேட்டது, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவியை தருவான் என்று அந்த நேரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது இரவு நேரமாகி விடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இது யுகஷீகுமுன் நுஆஸ்
அமனதம் மின்ஹு வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ்ஸமாஇ மாஅன் லியுதஹிரகும் பிஹி வயுஸ்ஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான். அன்றைய தினம் அல்லாஹ் தஆலா இரண்டு காரியத்தை செய்தான். ஒன்று, நல்ல தூக்கத்தை தந்தான். அதே மாதிரி மலையை உங்களுக்கு பொழியச் செய்தான். தூக்கத்தை தந்து உங்களை இளைப்பாறுமாறு சொன்னான். மலையை தந்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹமத்தை பொறிந்தான். முஸ்லிம்களுக்கு அந்த மலையினூடாக ரஹமத்து கிடைத்தது, காஃபிர்களுக்கு வருத்தம் தான் கிடைத்தது. முஸ்லிம்களுக்கு ரஹமத்து கிடைத்தது, காஃபிர்கள் அதிலே மிக 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 மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சனுல்கீ ஃபீ குலூபில் லதீன கஃபரூ, யாரெல்லாம் அல்லாஹுவை எதிர்த்தார்களோ, அல்லாஹுவை நிராகரித்தார்களோ, அவர்களுக்கு முஸ்லிம்களை பற்றிய இந்த பத்ர சஹாபாக்களை பற்றிய பயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் போட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய தோழர்களே, அன்று இரவு அவர்கள் பயப்பட்டார்கள். நாங்கள் இந்த இடத்தை விட்டு யுத்தம் செய்யாமல் திரும்பி செல்லுவோமோ என்ற நிலைக்கு கூட அவர்கள் யோசித்தார்கள். அபூ ஜஹலின் பிடிவாதம் அந்த ஆக்ரோஷம் தான் அவர்களை அந்த பத்ரிலே மோத வைத்தது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பத்ரிலே இரண்டு சமூகமும் மோதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்திலே இருந்து பார்த்துக் கொண்டிருக்க அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆரம்பத்திலே நீங்கள் யுத்தகலத்துக்கு சென்றால் நீங்கள் அடிக்க கூடாது, அவர்கள் உங்களை தாக்கினால் நீங்கள் மறுக்க அவர்களுக்கு எதிர்த்தாக்குதல் மேற்கொண்டு விட்டுத்தான் அவர்களை நீங்கள் தாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போரின் தந்திரத்தை பாருங்கள். நீங்க யுத்தகலத்துக்கு சென்று விட்டால் முதலாவது எதிரிகளை நீங்கள் தாக்கக்கூடாது, அவர்கள் உங்களை தாக்கி அதற்கு பின்னர் நீங்கள் அவர்களுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுத்து விட்டுத்தான் நீங்கள் அவர்களை தாக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஏன் தெரியுமா? ஆரம்பத்திலே நாங்கள் எங்களுடைய முழுமையான பலத்தையும் செலவழித்து அவர்களை தாக்கிவிட்டோம் என்றால் யுத்தம் உக்கிரமடையும் நேரத்திலே, யுத்தம் சூடுபிடிக்கின்ற நேரத்திலே எங்களுடைய உடம்புகளில் போதுமான அளவு அந்த பலம் இருக்காது, வலிமை இருக்காது என்ற அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவ்வாறான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வானத்திலே இருந்து மலக்குமார்கள் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் பெரிய ஒரு குதிரை படை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூடாரத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வந்து பத்ருடைய களத்திலே இருந்த மண்ணை அப்படியே எடுத்து நபிகளார் குரைஷி காபிர்களுடைய முகத்திலே அள்ளி எறிகிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவாகிறது. நபிகளார் வீசுகிறார்கள், ஷாஹத்தில் வுஜு, உங்களுடைய முகங்கள் கருகி நாசமாகி போகட்டும். இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு வந்திருக்கிறீர்களா? லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உடைத்தறிவதற்கு வந்திருக்கிறீர்களா? நாசமாகி போகுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு துஆவை கேட்டார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும் யுத்தம் ஒரே ஒரு தினம் தான் நடந்தது. ஒரே ஒரு தினம், மிச்சம் கஷ்டப்படவில்லை. அந்த பத்ருடைய சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? 313 அல்லது 14 அல்லது 17 என்றுதான் இந்த சஹிஹான அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது. அந்த 300 பேர் 1000 பேர் கொண்ட ஒரு படையோடு எதிர்கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியினால் வெற்றி அடைகிறார்கள். அல்ஹம்துலில்லா, இஸ்லாமிய வரலாற்றில் மாத்திரமல்ல உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெற்றி கிடைத்த ஒரு சம்பவம் இந்த பத்ருடைய சம்பவம் இந்த ரமலானுடைய மாதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அன்புக்குரிய சோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குரைஷி காபிர்களிலே 70 பேர் கொல்லப்படுகிறார்கள். 70 பேரும் பெரும் தளபதிகள். அபூ ஜஹல் கொல்லப்படுகிறான், உத்துபா கொல்லப்படுகிறான், அதே மாதிரி உமையத்து பின் கலப் கொல்லப்படுகிறான். இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் அத்துணை பேரும் கொல்லப்படுகிறார்கள். 70 பேர் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். மற்ற எல்லோரும் அந்த பத்ருடைய களத்திலே இருந்து ஓட ஆரம்பித்தவர்கள் சென்றுதான் திரும்பி பார்த்தார்களாம் வரலாறு சொல்லுகிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டம் ஒன்று ஓடினார்கள், புறமுதுகு காட்டி ஓடினார்கள். அந்த காஃபிர்களுடைய கடிவாளத்தை வெட்டி எறிவேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே, அந்த அடிப்படையில் 70 பேர் சிறை பிடிக்கப்படுகிறார்கள், 70 பேர் கொல்லப்படுகிறார்கள், மற்ற எல்லோரும் அந்த யுத்தகலத்திலே இருந்து விரண்டோடுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், விரண்டோடிய அந்த சமூகம் மக்காவுக்கு சென்ற பின்புதான் திரும்பி பார்த்தார்களாம். அந்த அளவு
அளவுக்கு அவர்கள் விரண்டோடினார்கள். சுபஹான் அல்லாஹ். பாருங்கள், இந்த ஈமானிய பலத்துக்கு, அல்லாஹ்விடம் இருந்து எதிர்பார்த்த இந்த உதவிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாங்கள் பாவம் செய்கிறோமா, அல்லாஹுக்கு மாற செய்கிறோமா, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். வெறுமனே பதர் என்பது ஒரு கதை அல்ல. வெறுமனே பதர் என்பது ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்திலே இந்த 17வது இரவுக்கு முந்தைய அல்லது பிந்திய தினங்களில் ரமலானுடைய தினத்திலே இந்த பதரை பற்றி நாங்கள் கதை கேட்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடவில்லை. ரமலானிலே இருந்து இந்த பதிரிலே இருந்து என்ன படிப்பினைகள் எங்களுக்கு இருக்குகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய பலத்தோடு இருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹுவை யாரெல்லாம் வரம்பு மீறினார்களோ, அல்லாஹுக்கு யாரெல்லாம் மாறு செய்தார்களோ, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், அல்லாஹுடைய அருளிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, ஷிர்கை தவிர என்ன என்ன பாவங்கள் நீங்கள் செய்தாலும் அத்துணை பாவங்களையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களை நல்ல முறையிலே இந்த ரமலானை கழித்து, இந்த ரமலான் கனிந்ததன் பின்பு ஏனைய 11 மாதங்களிலும் இந்த ரமலானிலே பெற்ற இந்த படிமுறையை, இந்த ரமலானிலே பெற்ற நாங்கள் பலாபலன்களை, இந்த ரமலானிலே பெற்ற பாடங்களை ஏனைய 11 மாதமும் இபாதத்துக்களில் அல்லாஹுவை வணங்கி வழிபடில் செலவு செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வா ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் நபியினா முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பத்ருடைய களம் எப்படி இருந்தது என்ற தலைப்பிலே முதலாவது ஹுத்பாவில் சுருக்கமான சில விடயங்களை பார்த்தோம். பத்ரை பற்றி தெரிந்தால்தான் பத்ரிலே இருக்குகிற படிப்பினைகளையும் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த பத்ருடைய தினத்தை யௌமுல் ஃபுர்கான், சத்தியமும் அசத்தியமும் பிரித்து காட்டப்படக்கூடிய ஒரு நாள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். வயௌமல் ஃபுர்கானி யௌமல் தகல் ஜம்ஆன், இரண்டு சாராரும் காஃபிர்களும் முஸ்லிம்களும் எதிர்கொண்ட அந்த பத்ருடைய தினத்தை அல்லாஹு தஆலா அல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நாள், அல்லாஹுடைய நேசர்கள் யார், அல்லாஹுடைய விரோதிகள் யார் என்று பிரித்து காட்டக்கூடிய நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே மாதிரி அல் ஃபுர்கான் என்ற வார்த்தையை மேலும் ஒரு ரமலானுடைய மாதத்திலே அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், உன்சில ஃபீஹில் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே அல் குர்ஆன் அருளப்பட்டது, ஃபீஹி ஹுதல்லின்நாஸ், அதிலே ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் நேர்வழி இருக்குகிறது, உபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியம் எது சத்தியம் எது என்று பிரித்தறியக்கூடிய ஒன்றாக அல் குர்ஆனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படி என்றால் அல் குர்ஆன் என்பது போதனைகள், சட்டங்கள் என்று வருகிற பொழுது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்படி சட்டங்களும் போதனைகளும் எங்களுக்கு முக்கியமோ, அதே மாதிரி அந்த சட்டங்களையும் போதனைகளையும் பாதுகாத்து தரக்கூடிய, அந்த சட்டங்களையும் போதனைகளையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போர் முறைமை எங்களுக்கு தேவை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்தது ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுவர்க்கம் செல்வதாக இருந்தால் நானும் நீங்களும் இலேசாக சுவர்க்கம் சென்று விட முடியாது. பள்ளிக்கு சென்று தொழுகுகிறோம், நோன்பு பிடிக்குகிறோம், ஜகாத்து கொடுக்குகிறோம், அல் குர்ஆனை ஓதுகிறோம் என்றால் சுவர்க்கம் சென்று விட முடியுமா? அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பத்ர் சமூகத்தை பார்த்து, வஇத் யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் தாஇஃபதைனி அன்னஹா லகும் வதவதுன அன் கைர தாதி ஷௌகதி தகூனு லகும், அந்த பத்ருடைய சமூகம், அந்த பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு கூட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பம் கொடுத்தான். ஒரு கூட்டம் யாரு, வியாபார கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம், 1000 பேர் கொண்ட மிகப்பெரிய படையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். உங்களிடத்திலே வந்து போருக்கான தயார் நிலையில் இருக்குகிற உங்களிடத்திலே வந்து ஒரு சிறிய தொகையினரான ஒரு படையோடு நீங்கள் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குகிறீர்களா, அல்லது ஒரு பெரும் திரளான மக்களை கொண்ட படையோடு நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்களா என்றால் மனிதனுடைய மனம் என்ன சொல்லும்? மனிதன் சொல்லுவான், நான் இந்த சிறிய படையோடு எதிர்கொள்கிறேன்,
என்று அவன் அப்படியே சுருங்கிக் கொள்வான். அல்லாஹு தஆலா அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மனதிலே நினைத்துக் கொண்டிருந்தீர்கள், வியாபார கூட்டத்தை தான் நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நினைத்தால் அவனுடைய சத்தியத்தை கொண்டு அவனுடைய உதவியை கொண்டு அல்லாஹு தஆலா வயஹிக்குல்லாஹு ஐயஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி வயக்தாதாபிரல் காஃபிரீன், உங்களை பெரிய அந்த சமூகத்தோடு போரிட வைத்தான், பெரிய படையோடு அல்லாஹு தஆலா உங்களை ஃபேஸ் பண்ண வைத்தான், அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். நாங்கள் எதை நலவென்று நினைக்கிறோமோ அது எங்களுக்கு தவறாக மாறி விடுகிறது. வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். அல் குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, நீங்கள் நலவென்று நினைப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும், நீங்கள் கெடுதி என்று நினைப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நலவாக இருக்கும். சஹாபாக்கள் நினைத்தார்கள், வியாபார கூட்டத்தை நாங்கள் சந்திப்பது நலவு என்று நினைத்தார்கள், அது கெடுதியாக இருந்தது. அல்லாஹு தஆலா நினைத்தான் என்னது, அல்லாஹு தஆலா அந்த அபூ ஜஹல் தலைமையிலான பெரிய படையை எதிர்கொள்வதுதான் சிறந்தது என்று நினைத்தான். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் அதிகூடிய தியாகங்கள் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் தியாகங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் என்ன, நானும் நீங்களும் இந்த இஸ்லாத்துக்காக, இந்த தீனுக்காக, இந்த கொள்கைக்காக என்ன தியாகங்கள் செய்திருக்கிறோம் தோழர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறுதியுள்ள சமூகமாக அவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய சமூகமாக இருந்தார்கள். பள்ளி வாயிலுக்கு வந்து விட்டால் மாத்திரம் தானா அல்லாஹ், பள்ளி வாயிலே வந்து காலை மாலை திக்ரை ஓதினால் மாத்திரம் தானா அல்லாஹ், தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் என்ற துஆவை ஓதினால் மாத்திரம் தானா அல்லாஹ்வை நாபகிப்பது, திக்ர் என்பது எந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை நாபகிக்க வேண்டும். கஷ்டம் வருகிறதா, துன்பம் வருகிறதா, சோதனைகள் வருகிறதா, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நீங்கள் நாபகிக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த பத்ர் சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா லகீதும் ஃபியதன், ஒரு கூட்டத்தை நீங்கள் எதிர்கொண்டால், ஒரு படையை நீங்கள் சந்தித்தால், ஃபஸ்புது, விரண்டோட வேண்டாம், அந்த இடத்திலே நீங்கள் உறுதியாக நின்று கொள்ளுங்கள், நீங்கள் விரண்டோட வேண்டாம். முஸ்லிம்கள் சளைத்தவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் கோழைகள் அல்ல, நீங்கள் விரண்டோடுவதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அந்த நேரத்திலே நீங்கள் நிலையாக நின்று கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வத்குருல்லாஹ கதீரா, அல்லாஹுவை நீங்கள் அதிகம் அதிகமாக நாபகித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை அதிகம் அதிகமாக நாபகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அடுத்த விடயம் என்ன, இந்த பத்ருடைய களம் எங்களுக்கு போதிக்கின்ற மிகப்பெரிய பாடம், மஷூரா, என்ன விடயத்தை செய்வதாக இருந்தாலும் கலந்தாலோசிக்க வேண்டும். நான் தான் தலைவன், என்னுடைய அதிகாரத்திலே தான் சகல அதிகாரங்களும் இருக்குகிறது, தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு இஸ்லாம் தலைமைத்துவத்தை காட்டித்தரவில்லை. தலைமைத்துவம் என்றிருந்தால் அதிலே சில விடயங்களில் மற்றவர்களோடு சேர்ந்து கலந்தாலோசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடத்தில் இருந்து வலியுறுத்துகிறது. நபிகளார் அதை செய்தார்கள், நபிகளார் அதை எதிர்பார்த்தார்கள். வாதி சஃப்ரான் என்ற இடத்திலே அல்லாஹுடைய தூதர் அந்த பத்ர் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், நாங்கள் யுத்தத்துக்கு வரவில்லை ஆனால் இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, யுத்தத்துக்கு செல்வோமா, உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்டார்கள். ஆலோசனை விடயத்திலே அதிகூடிய கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது என்ன, அந்த சஹாபாக்கள் வெறுமனே ஈமானிய பலத்தோடு மாத்திரம் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹுவை எதிர்த்து வந்த அந்த சமூகத்தோடு போராடுவதற்கு அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், அவர்கள் எதிர்பார்த்தார்கள், அல்லாஹுடைய உதவி வரும், பலக்குமார்கள் வருவார்கள், அல்லாஹுடைய அங்கீகாரம் வரும், நாங்கள் நிச்சயமாக வெற்றி கொள்வோம் என்ற அந்த அல்லாஹுடைய அந்த உதவி என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா உதவி செய்தான். கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇத்னில்லாஹ். அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் சிறிய கூட்டமாக இருந்தீர்கள், ஆள் பலத்திலும் தான், ஆயுத பலத்திலும் சிறிய கூட்டமாக இருந்தீர்கள், ஆனால் மிகப்பெரிய ஒரு படையை அல்லாஹு தஆலா உங்களின் மூலமாக வெற்றி கொள்ள செய்தான். இதுதான் அல்லாஹ், இதுதான் அல்லாஹுடைய அருள்கொடை, இதுதான் அல்லாஹுடைய அருள், இதுதான் அல்லாஹுடைய தீர்ப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சூரத்துல் அன்பாலிலே சொல்லுகிறான், ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ கத்தலஹும், நீங்கள் யுத்தம் செய்யவில்லை, நீங்கள் வாளால் வெட்டவில்லை, நீங்கள் யுத்தம் செய்யவில்லை அந்த பதருடைய யுத்தத்திலே, அல்லாஹ் யுத்தம் செய்தான். ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான், அல்லாஹ் தான் அவர்களை இந்த உலகத்தை விட்டு விரட்டி அனுப்பினான் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. உமா ரமைச்ச இதர ரமைச்ச வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது பதிரிலே நாங்கள் தான் பதிரிலே வெற்றிக்கு காரணம் என்று நினைத்து விடக் கூடாது, அல்லாஹ் தான் அம்பை எறிந்தான், நீங்கள் அம்பறியவில்லை, நீங்கள் அம்பறிந்தீர்கள், அம்பறிந்ததின் மூலம் அல்லாஹ் தான் அவர்களை இந்த உலகத்தை விட்டு பிரித்தான். அந்த
காபிர்களை இந்த உலகத்தை விட்டு அழித்தொழித்தான் என்று அல் குர்ஆன் பேசுகிறது தோழர்களே. எனவே அல்லாஹுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதிலே இரண்டு விடயத்தை பார்ப்பார்கள். ஒன்று குவாலிட்டி என்பதை பார்ப்பார்கள், இன்னொன்று குவான்டிட்டி என்பதை பார்ப்பார்கள். குவாலிட்டி என்றால் தரம் என்றது, இன்னொன்று குவான்டிட்டி என்றால் எண்ணிக்கை. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளாருடைய அந்த சமூகம் அந்த குவாண்டிட்டியிலே குறைவானவர்களாகத்தான் இருந்தார்கள், எண்ணிக்கையிலே குறைவானவர்களாகத்தான் இருந்தார்கள், ஆள் பலத்திலே குறைவானவர்களாகத்தான் இருந்தார்கள், ஆயுத பலத்திலே குறைவானவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் தரமான படை, அல்லாஹுடைய அங்கீகாரம் கொண்ட படை, அல்லாஹுவை எந்த நேரமும் நினைக்கின்ற படை, அல்லாஹுடைய ஈமானுடைய வலிமை இருக்கின்ற படை அவர்கள். அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தானா இல்லையா? அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நபிகளாரால் ஃபிர்அவுன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் ஃபிர்அவுன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அபூ ஜஹலுடைய கொலையை அல்லாஹ் எப்படி வைத்தான்? சுப்ஹானல்லாஹ். யார் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்கள் அல்லது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி மிகப்பெரிய தளபதிகளால் அந்த அபூ ஜஹல் கொல்லப்படவில்லை? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் புகாரி ஸஹீஹுல் புகாரியிலே சொல்லுகிறார், அப்துல் ரஹ்மான் பார்க்கிறார், அவருடைய வலது கைக்கு கீழே ஒரு சிறுவன் இருக்கிறார், அவருடைய இடது கைக்கு கீழே இன்னொரு சிறுவன் இருக்கிறான். வலது பக்கம் திரும்பி பார்த்தால் அந்த சிறுவன் கேட்கிறான், அரினி அபா ஜஹல், அரினி அபா ஜஹல், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே அபூ ஜஹலை காட்டி தாருங்கள், என்னப்பா உனக்கு அபூ ஜஹலுக்கும் என்ன பிரச்சனை, ஏன் நீ அபூ ஜஹலை கேட்கிறாய்? அந்த நேரத்திலே அந்த சிறுவன் சொல்லுகிறான், அவன் அல்லாஹுடைய தூதரை ஏசுகிறான், அல்லாஹுடைய தூதருக்கு வசை பாடுகிறான், அவனுடைய கழுத்தை பதம் பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சுபஹானல்லாஹ். கேட்டுவிட்டு மறுபக்கம் திரும்பி பார்க்குகிறார் இன்னும் ஒரு சிறுவன், அதே வார்த்தையை அந்த சிறுவனும் சொல்லுகிறான். இரண்டு பேருடைய கதையும் கேட்டுவிட்டு திரும்பி அண்ணாந்து களத்தை பார்க்குகிறார்கள். அதோ அபூ ஜஹல் சென்று கொண்டிருக்கிறான். இரண்டு சிறுவர்களிடத்திலும் சொல்லுகிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதோ நீங்கள் கேட்ட அபூ ஜஹல் போகிறான், இதோ நீங்கள் கேட்ட அபூ ஜஹல் இதோ போகிறான் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே இரண்டு சிறுவர்களும் தன்னுடைய கையிலே இருந்த வாளை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். ஒருவர் வெட்ட மற்றவரும் பட்ட இருவரும் மாறி மாறி அபூ ஜஹலுடைய உடம்பை பதம் பார்க்குகிறார்கள். தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை எதிர்த்தால், ஈமானை எதிர்த்தால், ஏகத்துவத்தை எதிர்த்தால் இதுதான் அவர்களுக்கு தண்டனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பெரும் தளபதிகளால் அந்த அபூ ஜஹலை கொல்லவில்லை, அல்லாஹு தஆலா இரண்டு சிறுவர்களால் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமுஹ் அல்லது முஅவ்வில் இப்னு அஃப்ரா என்ற இரண்டு சஹாபாக்களின் மூலமாகத்தான், இரண்டு வாலிப சஹாபாக்களின் மூலமாகத்தான் அவனுடைய அந்த மௌத்தை, அவனுடைய அந்த இந்த உலகத்தை விட்டு பிரியும் சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வைத்தான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்தது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை காணப்பட்டது, அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை காணப்பட்டது. நபிகளார் கூப்பிட்டு கேட்கிறார்கள், நாங்கள் ஆயுதத்திலும் குறைவானவர்களாக இருக்கிறோம், ஆட்களிலும் குறைவானவர்களாக இருக்கிறோம், ஒருவர் மூன்று பேரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தயார் நிலையிலே இருக்கிறோமா? ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எப்படி நாங்கள் யுத்தம் செய்வது? ஒருவர் எப்படி மூணு பேரை தாக்குவது? அவர்கள் ஆயுத பலத்திலே கூட இருக்கிறார்கள், 200 ஒட்டகங்கள் கொண்டிருக்கிறார்கள், வெறுமனே 200 குதிரைகள் வைத்திருக்கிறார்கள், வெறுமனே இரண்டு குதிரைகள் தான் இருக்கிறது. யுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் குதிரை, கவச ஆடைகள் போதுமானதாக இல்லை. எப்படி நாங்கள் எதிர்கொள்வது? இப்படி சஹாபாக்கள் எங்களை போன்று அங்கலாய்த்து கொண்டிருக்கவில்லை, கதைத்துக் கொண்டிருக்கவில்லை. அல்லாஹுடைய தூதருடைய ஆர்டர் வருகிறதா? அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை வருகிறதா? மறுபேச்சுக்கு இடம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன், நபியே உம்மை வெற்றி பாதையின் பால் கொண்டு வந்து சேர்த்தது யாரு தெரியுமா? அல்லாஹ். உமக்கு இப்படியான ஒரு சஹாபா சமூகத்தை தந்தது யார் தெரியுமா? அல்லாஹ். வல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன் வஅல்லஃப பைன குலூபிஹிம், அந்த மூமின்களுக்கு மத்தியில் ஒருமையான பரஸ்பரமான ஒரு ஒற்றுமையான ஒரு உறவை வைத்தது யார் தெரியுமா? அதுவும் அல்லாஹ் மறந்து விடாதீர்கள். இந்த பூமியிலே உள்ள அத்துணை சொத்தையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அல்லாஹுடைய அங்கீகாரம் இருக்கவில்லை என்றிருந்தால் அவர்களை நீங்கள் ஒன்று சேர்த்திருக்க முடியாது, அவர்களோடு நீங்கள் பரஸ்பரமாக இருந்திருக்க முடியாது. அல்லாஹ் அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார், அல்லாஹ் அவர்களை பரஸ்பரமாக வைத்தான். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சாச்சா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபையும் அபுல் பக்தர் என்ற ஒருவரையும் யுத்த காலத்திலே நேருக்கு நேர் நீங்கள் மோதினால் அவர்களை கொல்லாதீர்கள்.
யுத்தகலத்தில் நேருக்கு நேர் என்னுடைய சாச்சா அப்பாஸையும் அதே மாதிரி அபுல் பக்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரையும் நீங்கள் கண்டால் அவர்களை கொல்லாதீர்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில சஹாபாக்களுக்கு மத்தியில் சில சில சலசலப்பு. அது என்னது? நபிகளாருடைய சொந்தம் என்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம், எங்களுடைய சொந்தம் என்றால் எங்களுக்கு ஒரு சட்டமா? பதிலுடைய களம் எப்படி தெரியுமா இருந்தது? சொந்த மாமா மருமகனை வெட்டக்கூடிய நிலைமை, சொந்த மகன் தகப்பனை வெட்டக்கூடிய நிலைமை, சொந்த சகோதரன் சகோதரனை வெட்டக்கூடிய நிலைமை. எதிரிகள் என்றாலும் சொந்தக்காரர்கள், அவர்கள் குடும்பங்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்களாக இருக்கலாம் அவர்கள், ஆனால் மக்காவாசிகள் குடும்பங்கள் அவர்கள். அன்புக்குரிய தோழர்களே, நபிகளாருடைய மகள் ஜைனபு ரதியல்லாஹு அவர்களுடைய மாப்பிள்ள கூட எதிரணியில தான் இருந்தார். ஜைனபுட மாப்பிள்ள கூட எதிரணியில குறைசி காவிர்களுடைய அந்த படையிலே தான் இருந்தார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சொந்தக்காரர்களோடு நடந்த யுத்தம் எதற்காக? கொள்கைக்காக. எதற்காக? ஈமானுடைய உறுதிக்காக, ஈமானிய பலத்துக்காக நடந்த யுத்தம். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லாதீங்க என்று சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும், இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் கொள்கைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், கொள்கைக்கு, கொள்கை வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். எங்களை எதிர்க்கவில்லை அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அல்லாஹுடைய தூதர் மனிதாபிமானமாக நடந்து கொண்டார்கள். கொள்கைக்கு ஆதரவு அளித்தவர்கள் அவர்கள். ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கொள்கைக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும், அவர்களை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். யார் இந்த அபுல் பக்தரி? அபுல் பக்தரிக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எந்த உறவும் கிடையாது, சொந்த பந்தமெல்லாம் கிடையாது. அபுல் பக்தர் யார் என்று சொன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்குகிற பொழுது அல்லாஹுடைய தூதரை முழுமையாக முடக்கினார்கள். மக்கா சமூகம் குறைசி காபிர்கள் முழுமையாக ஒதுக்கி முடக்கி வைத்தார்கள். அப்படியே மூன்று வருடங்கள், ஒரு வருடம் இரண்டு வருடம் கிடையாது, சுமார் மூன்று வருடங்கள் ஒரு உடன்படிக்கையை போட்டு அல்லாஹுடைய தூதரை ஒதுக்கி வைத்தார்கள். அல்லாஹுடைய தூதரை மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதருடைய குடும்பம் பனு அப்து மனாஃபை அப்படியே முடக்கி வைத்தார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்ப நபிகளா சொன்னார்கள், அந்த நேரத்திலே அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த உடன்படிக்கையை முறித்து, அந்த உடன்படிக்கையை கேன்சல் பண்ணி, அந்த உடன்படிக்கையை செல்லுபடியற்ற ஒரு உடன்படிக்கையாக ஆக்கியதற்கு உதவி செய்தது இந்த அபுல் பக்தரி. எனவே இக்கட்டான சூழ்நிலையில் அபுல் பக்தரி உதவி செய்திருக்கிறார். எனவே அபுல் பக்தரியை கொள்ளாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னாலும் அதிலே நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும், நிச்சயமாக அதிலே ஹிக்மத் இருக்கும், நிச்சயமாக அதிலே நுண்ணறிவு இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷிக்குல் உமம் அன் தஜா அலைக்கும் கமா தஜா அல் அகலது இலா கஸ்அதிஹா. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம்களை நோக்கி எதிரிகள் பாய்ந்து 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 சாரை சாரையாக வருவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு சாப்பாடு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சாப்பாட்டு மேசையை நோக்கி சாப்பிடுவதற்காக பசியிலே உள்ளவர்கள் எப்படி அவசர அவசரமாக வருவார்களோ அதைவிட வேகமாக சாரை சாரையாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு எதிரிகள் வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னதே, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், வ மின் கில்லத்தி யௌமா இதின் நஹ்னு யா ரசூலல்லாஹ். அல்லாஹுடைய தூதரே, அந்த நேரத்திலே நாங்கள் நிறைய பேர் இருப்போமா கொஞ்சம் பேர் இருப்போமா? அப்ப நபிகளா சொன்னார்கள், பல் அந்தும் யௌமா இதின் கதீர், அந்த நாளையில் நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். வலாக்கின்னக்கும் குஸாஉன் கஹுஸாஇஸைல், ஆனால் உங்களிடத்திலே ஒன்றுமே இருக்காது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி தெரியுமா நீங்கள் இருப்பீர்கள்? வேகமாக அடித்து வரக்கூடிய வெள்ளத்திலே வரக்கூடிய சருகுகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வலயன்சி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாப்பா, எதிரிகளிடம் உங்களை பற்றி இருந்த கௌரவத்தையும் பயத்தையும் அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான். ஒரு காலத்திலே மாற்று மத சகோதரர்கள் எங்களிடத்திலே கைகட்டி நின்று வேலை செய்தவர்கள் இன்றைக்கு எங்களை அடிப்பதற்கு வருகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வரும் இறுதி காலம் வரும், அந்த காலத்திலே எதிரிகளுடைய உள்ளங்களில் உங்களை பற்றிய கௌரவத்தையும் உங்களை பற்றிய பயத்தையும் அல்லாஹ் கிள்ளி எறிந்து விடுவான். வலயக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்கும் அல்வஹன, வஹன் என்ற ஒரு நோயை அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே போற்று விடுவான். வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? ஹிப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத், உலகத்திலே உலக மோகம் 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 என்று இருப்பார்கள், மௌத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். இன்றைக்கு நடக்குகிறதா? ரமலானுடைய ஆரம்பத்திலே, ரமலானுடைய முதல் ஐந்திலே, ரமலானுடைய முதல் ஏழு வரைக்கும் பள்ளி வாயிலே 8, 9, 10, 15 சஃபுகள். இன்றைக்கு போய் பாருங்கள், 2 அல்லது 3 சஃபு தான். இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹிப்பு துன்யா,
உலக மோகத்திலே இருப்பார்கள். நான் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அல்லாஹுவை நினைத்துக் கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். அல்லாஹுக்கான கடமையை செய்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். மரணத்தை பற்றி சிந்தியுங்கள். இன்றைக்கு எனக்கு மரணம் வந்தால், நாளைக்கு எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன? மன்றப்புக்கு உன்னுடைய இறைவன் யார்? உமா தீனுக்கு உன்னுடைய தீன் என்ன? ஒமன் ஹூ அல்லதி அர்சலபிக்க, உனக்கு யார் நபியாக அனுப்பப்பட்டார் என்று நாளைக்கு மறுமையில் எங்களை அந்த கபரிலே வைக்கப்பட்டதன் பின்பு பிற்பாடு எங்களிடத்திலே கேட்கப்படக்கூடிய இந்த மூன்று கேள்விகளுக்கும் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? எனவே அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதத்தை அதிகம் அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரமலானிய இபாதத்து சமூகமாக நாங்கள் மாறக்கூடாது. ரமலானிய அடியார்கள் அல்ல நாங்கள். ரமலானுக்காக மாத்திரம் அமல் செய்யக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். ரமலானிலே இபாதத்து செய்வதன் ஊடாக ஏனைய 11 மாதங்களையும் நல்ல முறையிலே கழிக்கக்கூடிய, அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாற்றம் பெற்ற சமூகமாக, தக்குவா உள்ள சமூகமாக மாற வேண்டும். இறுதியாக அல்லாஹ் சொன்ன ஒரு குர்ஆனிய வசனத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். வலா தஹினு வலா தஹ்சனு, சளைத்து விட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அன்துமுல் ஆலோன், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள், உங்களுக்கு தான் வெற்றி, நீங்கள் தான் வெற்றி அடையப் போவீர்கள். எப்ப தெரியுமா? இன் குந்தும் முஃப்லிஹீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால், அல்லாஹுவை நம்பக்கூடிய உண்மையான முஃமின்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் உயர்வடையக்கூடியவர்கள். எனவே எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து இந்த ரமலானை நல்ல முறையிலே கழிக்கக்கூடிய சமூகமாக என்னையும் உங்களையும் மாற்றுவானாக. வல்ல இறைவன் ரஹ்மான் அவனுக்கு எல்லா அருளும் உண்டாகட்டுமாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.